வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கடந்த ஆண்டு இரண்டு புள்ளி மூன்று வீதமாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியினை இந்த வருடத்தில் மூன்று வீதமாக அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் சுட்டிக்காட்டு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஆராயப்படும் என அமைச்சர் அலிசப்ரி தெரிவிப்பு யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது வனவாசி வாக்குழு தேரர் தெரிவிப்பு வடக்கு வாக்குகளை இலக்கு வைத்து பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறுவது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சி என்று ரவு கருணாநாயக்க குற்றச்சாட்டு தொடர்பது விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயற்பாடுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக காணப்பட்டதோடு இந்த வருடத்தில் அதனை மூன்று சதவீதமாக அதிகரிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமர்சேகர் தெரிவித்துள்ளார் தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விளக்கமளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டவாறு கூறிய அவர் நாட்டின் மிக மோசமான பணிவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் அது நூற்றுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் நோய் தொற்று மற்றும் தேசிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட தவறான பொருளாதார கொள்கை மற்றும் தீர்மானங்களே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்டு பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் பல வருடங்களாக மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரதிபலனே என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நெருக்கடிகளின் பின்னர் அரசாங்கமும் மத்திய வங்கியும் பல முக்கிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தின முதலாவதாக நிதி ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் அதே வருடத்தில் இரண்டு வீதத்தால் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது அதேபோன்று மத்திய வங்கியினால் நிதி நிறுவனங்களின் நிலையான தன்மையினை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதே வழி அரசாங்கத்தின் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் பல முக்கிய கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன குறித்த மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் மூலமான திட்டங்கள் தற்போது பயந்தர ஆரம்பித்துள்ளதாக சந்திரநாத் அமர்சேகர கூறியுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த மாதம் நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ளும் நிலையில் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் அலிசீ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்திய மீனவர்கள் இளவை தொழிலை மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைக்காலம் ஒன்றுடன் நீக்கப்படும் நிலையில் வடக்கு மாகாண கடல் தொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் மனு மனுவொன்றை கையளித்துள்ளார்கள் குறித்து இளவை மடி தடைக்காலத்தை மேலும் நீக்குமாறு வடக்கு மாகாண மீனவர்கள் குறித்து மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் இதற்கும் உரிய தீர்வினை வழங்குவாரா என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியினை பாதைக்கு கொண்டு சென்றிருக்காவிடன் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தியிருக்க முடியும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்து மீண்டு வருவதோடு எமது அரசியல் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் மாவட்ட ரீதியில் மாபெரும் மக்கள் சந்திப்புகளை நடத்தி பெறுவதன் ஒரு கட்டமாக அண்மையில் அம்பாந்தோட்டை பகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம் அத்துடன் அம்பாறை பதுளை புத்தளம் குருநாகல் போன்ற மாவட்டங்களிலும் விரைவில் மக்கள் சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியினை வீழ்ச்சி பாதிக்கு கொண்டு சென்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சி அடைந்திருக்காவிட்டால் கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்னிலைப்படுத்தி இருப்போம் எதிர்வரும் தேர்தலில் எவருடனும் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை எனிடம் கட்சி ரீதியாக தீர்மானம் மேற்கொள்வோம் என்றும் அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல்துறை சார் ராஜதந்திர உறவுகள் தொடர்பாக வட்டமேசை கலந்துரையாடல் நாளை தினம் பெய்ஜிங்கில் இடம்பெறுகின்றது இதில் கலந்து கொள்வதற்காக வெளி விவகார அமைச்சின் செயலாளர் ஆரோனி விஜயசேகர தலைமையில் விசேட பிரதிநிதிகள் குழு ஒன்று சென்றுள்ளது பெய்ஜிங்கில் இடம்பெறும் இந்த இருதரப்பு கலந்துரையாடலில் சீன துணை அமைச்சர் சன் ஃபைன் டாங் கலந்து கொள்ளவுள்ளார் அரசியல் பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாட்டின் துறைகளின் முன்னேற்றம் குறித்து இதன்போது மேலாய்வு செய்யப்பட உள்ளது இதற்கு முன்னர் இத்தகையதொரு கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் கொழும்பில் நடைபெற்றது இலங்கை சீன உறவுகள் மற்றும் கூட்டு திட்டங்கள் என்பவை தொடர்பாக முழுமையாக பெய்ஜிங்கில் கலந்துரையாடலே மீளாய்வு செய்யப்படும் அத்துடன் இருதரப்பு புதிய அணுகுமுறைகள் வாய்ப்புகள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்படும் பொருளாதார உறவுகளை பொறுத்தவரையில் இலங்கையின் முக்கியமானதொரு பங்காளியாக சீனா உள்ளது குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தம் தற்போது முழுமையாக நடைமுறைக்கு வந்துள்ளது அதாவது மூன்றாம் கடன் தவணையை சர்வதேச நாணய நிதியம் விடுவித்து இலங்கையின் பொருளாதாரத்திற்கு உத்தரவாதம் அளித்தது அதனைத் தொடர்ந்து சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களில் இலங்கை காய்ச்சாத்திட வேண்டும் இதற்கான இறுதிக்கட்ட தீர்மானங்களுக்காக வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழு இந்த வாரத்தில் ஜப்பான் செல்கின்றது ஆனால் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் சீனா தனித்து செயல்படுவதனால் இலங்கைக்கு நெருக்கடியானதொரு நிலைமை உருவாகியுள்ளது இவ்வாறானதொரு தருணத்தில் பெய்ஜிங்கில் இடம்பெறுகின்ற இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல்துறைசார் ராஜதந்திர உறவுகள் தொடர்பான கலந்துரையாடல் கடன் மறுசீரமைப்புக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்ற நம்பிக்கையினை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது சிங்கள தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய முறைமையொன்று தயாரிக்கப்படும் வரையில் மாகாண சபை முறைமை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே தமது அரசாங்கத்திலும் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமையினை தமது கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார் பிரித்தானியாவின் லண்டனில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர்தனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த கவர் மாகாண சபை என்பது தமக்கு கிடைத்த உரிமை என்று தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் நம்புவதாகவும் இந்த முறைமையினை இல்லாதொழிப்பது தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் தற்காலிக தீர்வாகவே மாகாண சபை முறமையினை முன்னெடுத்து செல்கின்றோம் ஆனால் அது நிரந்தர தீர்வுகள் என்றும் நம்பப்படுகிறது நிரந்தர தீர்வை அடையாளப்படுத்தும் இடைக்கால முறைமையில் மாகாண சபை முறைமையினை பேடுவது எமது கொள்கை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் பூங்காவின் ஸ்தாபகர் வனவாசி வாகுலதீரர் தெரிவித்தார் அதனை மேள எழுப்புவதற்கான திறன் தற்போதுள்ள தலைவர்களுக்கு இல்லை அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறினார் அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனி நபரின் கையில் எடுக்க முயற்சிக்காது தனித்து செல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் கட்சிகளை ஒன்றிணைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த கவர் இப்போது ஒரு தேர்தல் நெருங்கியுள்ளது அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாறிவிடுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் எனவும் கிராமங்களுக்கு செல்லவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேர்தல் காரணமாக அரசியல்வாதிகள் கிராமங்களுக்கு செல்ல தயாராகி வருகின்றார்கள் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் அவ்வாறு கட்சி அல்லது கூட்டணியை பொருட்படுத்தாமல் தேசம் இப்போது திவாலானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்து அரசியல்வாதிகளும் இதை பொறுப்பேற்க வேண்டும் மூத்த அரசாங்க அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் அரசியல்வாதிகளின் நாம் அடிக்கடி குற்றம் சுமத்தும் போது நாட்டின் திவால் நிலைக்கு வழிவகுத்து செயின்முறைக்கு அனுமதியளித்த அதிகாரிகள் குறித்தும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நாட்டின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது பாடசாலை புத்தகத்தின் விலையவ்வளவு மருந்துகளின் விலக வளவு ஒரு ஏழை எப்படி மருந்து வாங்க முடியும் வாழ்க்கை செலவு வானளவு உயர்ந்துள்ளது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அமைப்பு இந்த நாட்டில் இல்லை என்று தேசிய நாவல் பூங்காவின் ஸ்தாபகர் வனவாசி ராகுலதீரர் மேலும் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதால் குறித்த திருத்தத்தில் காணப்படும் குறைநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் சில அரசியல்வாதிகள் வடக்கில் கூறும் கருத்தினை தெற்கில் கூறு அச்சப்படுவதோடு பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறுவதானது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சியாகும் இது வடக்கு மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அவர்களை ஏமாற்றும் செயலாகும் பதிமூன்றாவது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக வரும் கூற தேவையில்லை ஏனெனில் பதிமூன்றாவது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது திருத்தத்தில் காணப்படும் குறைநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என்று ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்தார் இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்து இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மிதமான பொருளாதார விரிவாக்கமானது முயற்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியிலிருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது ஜனவரி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து மிதமான பொருளாதார விரிவாக்கமானது பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் அமைந்துள்ளது இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது குறிப்பாக இலங்கை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் மூன்று சதவீதமான பொருளாதார வளர்ச்சியை தொடர் கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு இணைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதை சார்ந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது